இந்த மாதிரி சேர்த்துலாம் பசங்க பிள்ளைகளை. காசு கம்மியாக இருக்குது, அதனால் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துறேன், சாரி கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்துறேன். ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா என் பொண்ணு நல்லா படிக்கு, நல்ல மார்க் எடுத்து, அந்த கண்டன்ட்டை விட்டுருங்க. இங்கே படித்தாலும் நம்ம பிள்ளைக படிக்கிறது பொறுத்து இருக்குது, சரிங்களா பிள்ளைக பசங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் ப்ரைவேட் ஸ்கூலில் அதிக மார்க் எடுத்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் குறைவாக மார்க் எடுத்தாலும் மதிப்பு அதிகம், அதனால் மதிப்பு அதிகம், சில சலுகைகள் உண்டு. ப்ரைவேட் ஸ்கூலில் ஸ்கோர் மார்க் பண்ணலாம், 590 எடுத்தாலும் 200, கவர்மெண்ட் ஸ்கூலில் 570 எடுத்தாலும் தனி மதிப்பு இருக்குது. அது போக பிற சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில். அது எது பெட்டராக இருக்குமோ உங்கள் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, உங்களோட பொருளாதார நிலைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி சரியான முறையில் அதை பின்பற்றி அழகாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில். அது படிப்பை நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் சொல்லி கொடுத்தா சொன்னாலும் சேர்த்து விட்டாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டாலும் சரி, அது ஒன்றும் உங்களோட பொறுத்து, உங்கள் பொருளாதார நிலை பொறுத்து. அதையெல்லாம் ஒன்றும் சொல்வதற்கில்லை, ஆனால் ஒரு சில விஷயத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். 1வதுலேருந்து 5வது வரைக்கும் எங்கே சேர்த்தலாம், 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எங்கே சேர்த்தலாம், 11வதுலேருந்து 12வது அதை எங்கே சேர்த்தலாம். இந்த கல்லூரி படிப்பு காலத்தை வந்து, அதாவது ஸ்கூல் படிப்பு காலத்தை வந்து சரியான வரையறுத்தல் முறையில், இல்லை சரியான வரையறுத்தல் முறையில் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அங்கே போய் படிக்கும் பொழுது கல்லூரி படிப்புக்குண்டான விஷயங்களை அவங்க அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். நாலேஜ் எங்கள் அப்பா சொல்கிறாரு, ஓகே அப்பா அம்மா டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கள் சித்தப்பா சொல்கிறாரு, எங்கள் மாமா சொல்கிறாரு, எங்கள் பெரியப்பா சொல்கிறாரு, சொந்தக்காரெல்லாம் அங்கே போகலான்னு சொல்கிறாங்க. ஒரு கிராம பள்ளிக்கூடம், 1வதுலேருந்து 10வது வரைக்கும் ஒரு வில்லேஜ் சார்ந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும், அடுத்ததும் வில்லேஜ் சார்ந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட வேண்டாம். ஏன்னா கல்லூரி போகும்போது ஒன்றுமே தெரியாமல் மாசம் முழிக்க வேண்டியதாயிரு. அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க பேசக்கூடிய நாலேஜ், அவங்க பேசக்கூடிய தன்மை, நாம் அதை திருத்திருத்தின்னு முழிக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் சிட்டி சார்ந்த ஓரளவுக்கு ஒரு அதிகமான ஸ்ட்ரென்த் உள்ள ஸ்கூலாக, சில கடைகள் சில பக்கங்களில் இருக்கக்கூடிய விஷயமா, குறும்புகள் அதிகமாக இருப்பான்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல, அங்கே குறும்புகள் அதிகமாக இருக்கிற பக்கத்தில் நாலேஜ் அதிகமாக இருக்குது, விளையாட்டு அதிகமாக சொல்லிக் கொடுக்குறது. ஒரு ஸ்கூலில் முற்போக்காக கிட்டத்தட்ட நல்ல மார்க் நல்ல பர்சன்டேஜ் எடுத்த ஸ்கூலாக பார்த்து, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்து அங்கே உங்களுக்கு எது பெட்டராக இருக்குதோ, உங்களுக்கு எந்த விஷயம் கரெக்டாக தென்படுதோ, எதை நீங்கள் சரியாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே கொண்டு போய் சேர்த்துங்க. ஒரு சிலர் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் கிராமத்தை சார்ந்து சேர்த்திருப்பாங்க, 6வதுலேருந்து 10வதுமே கொஞ்சம் ஓரளவுக்கு கிராமமாக இருக்கலாம், 11 12 கொஞ்சம் சிட்டிக்குள்ளே சேர்த்திருக்கலாம், அந்த மாதிரி சேர்த்துறாங்க. 1வதுலேருந்து 10வது வரைக்கும் கிராம பள்ளிக்கூடமாக சேர்த்திட்டு, 11வது 12வது வந்து அதுவும் கிராம பள்ளிக்கூடமாக சேர்த்துறாங்க. அதை பார்த்து கவனமாக வச்சுக்குங்க. படிக்கிறத பொறுத்து தானே, பிள்ளைகளை பொறுத்து தானே ஒரு ஒழுக்கமாக இருக்குது, அதனால தான் கிராம பள்ளிக்கூடம் சேர்த்துறது. சேட்டை பண்ணுறவங்களை பார்த்து சேட்டை பண்ணக்கூடாது, அதனால் கிராம பள்ளிக்கூடமாக சேர்த்துறது. அப்பா அம்மா உங்களோட கூட்டாக இருக்கலாம், அவங்க உங்களோட நண்பர்களோட கூட்டாக இருக்கலாம், அப்படி கிடையாது. நம்ம உள்ள எங்கிருந்தாலும் நம்ம உள்ள நல்ல நிலையில் இருக்குது, அந்த நிலையிலேருந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் மைண்டில் ஏற்றுக்கிறாங்க, மைண்டில் ஏற்றுக்கலின்னு இருக்கணும். இப்போது ஒன்றும் வேண்டாம், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கல்யாணம் முடிக்காமல் இருக்கும்போது அப்போ ஒரு நாலேஜாமு, கல்யாணம் முடிச்சு சிட்டியில் வரும்போது இங்கே வந்து ஒரு சில நாலேஜும் கற்றுக்குது, கரெக்டுங்களா, நல்லா நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சில பக்கங்கள் போகும்பொழுது நம்மளுக்கு இருக்கிற நாலேஜு, நம்மளுக்கு இருக்கிற திறமை, நம்மளுக்கு இருக்கிற அனுபவங்கள், அது வேறவங்களோட பழகும்போது, வேறு விஷயங்களை பார்க்கும்போது, வேறு சொற்களை பேசும்போது, வேறு இடத்த பார்க்கும்போது, வேறு விதமான ஒரு திறமையும் அனுபவத்தையும் தன்னைத்தானாக அடைகிறாங்க, தன்னைத்தானாக தெரிஞ்சுக்கிறாங்க, நிறையா கற்றுக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய விஷயம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக, ஒரு பர்த்டேவை கொண்டாடுறதோ, ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறதோ, ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொடுக்குறதோ, இல்லை கிராம பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு விதமான
பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, சில விஷயங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, சில கேமுகள் ஒரு வித்தியாசமாக இருக்குது. கிராம பள்ளிக்கூடம் மோசமென்று நான் சொல்லலை. ஒரு 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கலாம், இல்லைன்னா 1வதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்கலாம். அதுக்கு மேலே 9th 10th 11th 12th ஒரு சிட்டி சார்ந்த ஒரு பள்ளிக்கூடம், ஒரு பஞ்சாயத்து வாயிலாக இருக்க பள்ளிக்கூடத்தில் படித்தாலுமே ஊராட்சி லெவலில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் 9th 10th 11th 12th இந்த மாதிரிலாம் படிக்கலாம். அப்புறம் அந்த அளவுக்கு படித்தாத்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரி படிக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கு, இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாயிரு. படிக்கிறதுக்கும் கஷ்டம், எழுத்து கூடி படிக்கிற ஒன்ற நிலையில் இருக்குது. எல்லாருமே பார்ப்பாங்க நம்மளை, ஊர் நாட்டத்துலேருந்து வந்தாலும் ஊர் நாட்டிலேருந்து கிராமத்தில் ரொம்ப கிராம பட்டிக்காட்டிலேருந்து வந்தாலான்னு எல்லாம் கேட்பாங்க பசங்களாகட்டு பிள்ளைகளாகட்டு. நம்ம அங்கேயே வேறு ஸ்கூலில் சேர்ந்துக்கலாமான்னு அப்போ என்ன மாறக்கூடாது. உங்கள் பசங்களோட வாழ்க்கை அங்கே போய் சிரிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களாக பண்ணக்கூடாது. அதை போய் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு 6 மாதம் 8 மாதம் அப்புறம் 6 மாதம் கழிச்சு அவங்களோட புரிதல் ஈடுபாடு அந்த கண்டென்ட்டில் அந்த விஷயத்தில் உள்ளே வந்து என்டர் ஆகி அப்புறம் அதுக்கு மேலே சில விஷயங்கள் கற்றுக்குவாங்க. இது வந்துட்டு எப்படி என்னங்கிறத பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பசங்க, நிறைய சின்ன பசங்க எங்கள்கிட்ட சொன்னதுனால அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்தை ஃபஸ்ட்டே கிராம பள்ளிக்கூடத்தில் படித்தீங்க தான் நல்லா இருக்கிறாங்கம்பாங்க. நானால் பள்ளிக்கூடத்தையும் தப்பு சொல்ல, ஸ்கூலையும் தப்பு சொல்ல, பசங்களையும் தப்பு சொல்ல, நீங்கள் அடுத்ததாக படிக்க போகிற காலேஜில் ஒன்றுமே தெரியாமல் முழிக்கக்கூடாது போனோமே. நாங்களும் ஈக்குவல் ஈவனுங்கிற மாதிரி காட்டிக்கணும். எல்லா பசங்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள ஒரு மன கஷ்டம் இருக்குது அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில். அது என்ன இதுன்னு விழாவாரியாக சில விஷயங்களை ஆராய்ந்து உங்கள் குழந்தைகளுக்கும் யாராச்சும் ரிலேட்டிவ் வந்தால் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. மனசு கஷ்டப்படும், நம்ம கற்றுக்கலையோ, நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையோ, என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற கணக்கில் ஒரு மைண்டில் ஆயிடுவாங்க குழந்தைங்க. பள்ளிக்கூட பசங்க, படிக்கிற பசங்க, உங்கள் பசங்க ஆயிரு. அதனால தான் சொல்கிறேன், பார்த்து ஸ்கூலில் பொறுத்தளவு இருக்குங்க வச்சுக்கோங்களேன். எடுத்துனே சிட்டிக்கில் படிச்சுட்டு சிட்டியாகவே இருக்குது, நாலேஜாகவே இருக்குது அப்படிம்பாங்க. அது கிராமத்தன்மையும் தேவை. 1வதுலேருந்து 8வது வரைக்கும் ஓகே, அதுக்கு மேலே சிட்டி லைஃப், சிட்டி சிட்டினே சிட்டி கிடையாது. பேரூராட்சி அளவில் 11வது 12வது சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. 11வது 2 வருஷம் படித்தாலும் போது அங்கே போய் உங்களுக்கு கல்லூரி படிக்கும்போது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன். நான் சொன்னதை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான்